குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த காலை நேரத்திலும் சற்று தாமதமாக சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் தின தியான நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட சற்று நேரத்தை செலவிடுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை நேர தியானத்திற்காக நீதிமொழிகளின் புத்தகம் 17:22 நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 17:22. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உளரப்பண்ணும். அன்பானவர்களே, இந்த இடத்திலே இந்த வசனத்திலே இரண்டு காரியங்களை குறித்து ஒரு விளக்கத்தை சாலமோன் ஞானி கொடுக்கிறார். ஒன்று மனமகிழ்ச்சி, இரண்டாவது முறிந்த ஆவி. முதலாவது இந்த மனமகிழ்ச்சி என்ன செய்யும் என்பதை நாம் பார்க்கலாம். அழகான ஒரு 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 விளக்கத்தை அவர் கொடுக்கிறார். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், அப்படின்னா நல்ல மருந்து, குட் மெடிசன். அதாவது எப்பொழுதும் நம்மை மகிழ்ச்சியாய் வைத்திருப்பது, எப்பொழுதும் நம்மை நாம் சந்தோஷமாய் வைத்திருப்பது, அது ஒரு நல்ல ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கும். சுகவீனத்திலிருந்து எப்பொழுதும் நம்மை அது பாதுகாத்து கொள்ளும். அம்பிரியமானவர்களே, சரீர பலவீனமோ சரீர சுகவீனமோ ஆரோக்கிய கேடுகள் வருவதற்கு மருத்துவர்களே சொல்லுகிற காரியம் 80% நம்முடைய மனதின் உணர்வுகள் அதற்கு காரணமாய் இருக்கிறது என்று மருத்துவர்கள் ஆய்வு மூலமாக சொல்லி இருக்கிறார்கள். வியாதி வருவதற்கு நச்சுக்கிருமிகள், சுகாதார குறைவு, ஆகாரத்திலே இருக்கிறதான குறைபாடுகள், இதெல்லாம் காரணங்களாக இருந்தாலும் கூட பெரும்பான்மையான ஒரு காரணம் சுகவீனம், பலவீனம், வியாதி வருவதற்கு அந்த மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் ஆரோக்கியமோ ஆரோக்கியம் இல்லாத அந்த ஒரு ஒரு நிலை ஏற்படுகிறதா இருக்கிறது என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, நம்மை எப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் போது நாம் எப்பொழுதும் ஆரோக்கியம் உள்ளவர்களாய், பலம் உள்ளவர்களாய், உற்சாகம் உள்ளவர்களாய் நம்மாலே இருக்க முடியும். பிரியமானவர்களே, ஆனால் இதில் என்னவென்றால், நம்மை நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் வைத்திருப்பது என்பது சற்று கடினமான காரியமாய் காணப்படுகிறது. நம்மை சுற்றி நடக்கிற சம்பவங்கள், நாம் சந்திக்கிறதான பிரச்சனைகள், நெருக்கங்கள் நமக்கு உடனேயே மனதிலே ஒரு கவலையை கொண்டு வந்து விடுகிறது, ஒரு துக்கத்தை கொண்டு வந்து விடுகிறது, ஒரு சோகத்தை, ஒரு ஆத்திரத்தை, ஒரு கோபத்தை, ஒரு எரிச்சலை, இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு உள்ளாக வரும்பொழுது அது நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுத்து விடுகிறதாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, அதுதான் இரண்டாவது பகுதியிலே அவர் சொல்லுகிறார். முறிந்த ஆவியோ எலும்புகளை என்ன பண்ணுமா, உலர பண்ணுமா. மனிதனுடைய சரீரத்துல சதை இருக்கிறது, ரத்தம் இருக்கிறது, நரம்பு நாளங்கள் இருக்கிறது, ஆனா எல்லாவற்றை காட்டிலும் எலும்பு தான் ரொம்ப ஸ்ட்ராங், எலும்பு தான் ரொம்ப உறுதியானது. ஆனா இந்த முறிந்த ஆவி, இந்த தொடர்ந்து துக்கம், தொடர்ந்து கவலை, தொடர்ந்து சோகம், தொடர்ந்து சோறு, இதிலே ஒரு மனிதன் அப்படியே நிலைத்து நின்று விடுவான் என்றால் அவனுடைய
எலும்புகளை கூட அப்படிப்பட்ட காரியங்கள் உலர செய்து விடுமா, அதாவது அவனுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து விடுகிறதாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆகவே ஸ்தோத்திரம், நம்மை நம்முடைய சரீரத்தை நாம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு ஒரு நல்ல ஆலோசனை இந்த சாலமோன் ஞானி கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால், மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அது நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஏனென்றால் மகிழ்ச்சி என்பது நல்ல ஒரு மருந்தாக, நல்ல ஒரு மெடிசனாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆகவே நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நம்மை சுற்றி என்ன நடந்தாலும், என்ன நம்மை கோபமூட்டுகிற செயலோ அல்லது கவலைப்படுகிற செயலோ அல்லது துக்கப்படுகிற செயலோ, அதை சற்று நேரம் நம்ம ஃபீல் பண்ணலாம். அதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஒருத்தங்க நம்மளை வந்து வந்து தவறாய் பேசுகிறார்கள், நம்மை வந்து தவறாய் நடத்துகிறார்கள் என்று நமக்கு தெரிய வரும்பொழுது அது கொஞ்சம் கவலையை, கொஞ்சம் கோபத்தை, கொஞ்சம் சோகத்தை, துக்கத்தை கொண்டு வரும். பட் அதை ஃபீல் பண்ணலாம், ஆனால் அதை நிரந்தரமாக நம்முடைய வாழ்க்கையில நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது, நம்முடைய இருதயத்தில் நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. அதை உடனே என்ன பண்ணணும், வெளியேற்றி விட வேண்டும். அதைத்தான் அநேகர் செய்வதற்கு நம்மிலே தவறி விடுகிறோம். நாம் பல வருடங்களாக, பல மாதங்களாக, பல வாரங்களுக்கு முன்பதாக நடந்ததான, நம்மை காயப்படுத்தினதான, நம்மை வேதனைப்படுத்தினதான, நம்மை துக்கப்படுத்தினதான காயங்களை, அந்த 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 கவலைகளை, அந்த சோகங்களை நம்முடைய மனதிலே வைத்து கொண்டிருக்கும் பொழுது நம்மால் மகிழ்ச்சியாய் இருக்கவே முடியாது. பிரியமானவர்களே, ஆகவே ஒரு ஒரு நல்ல தீர்மானம் எடுக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணணும்னா, இது நம்மை சுற்றி நடக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு சாதகமாய் நடக்கவே நடக்காது. நாம் எதிர்பார்க்கிற விதமாய் எதுவும் நடக்கவே நடக்காது. நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள், நம்மை சுற்றி நடக்கிறதான சம்பவங்கள் எல்லாமே நமக்கு ஒரு ஒரு துக்கத்தை கொண்டு வருகிற, வேதனையை கொண்டு வருகிற, கஷ்டத்தை கொண்டு வருகிற காரியமாகத்தான் இருக்கும். ஆனாலும் கூட அவைகளை ஸ்தோத்திரம், நான் மறுபடியுமாய் சொல்லுகிறேன், அதெல்லாம் நம்ம கண்டு கொள்ளாம இருக்கவே முடியாது. அவைகளை நாம் சற்று நேரம் என்ன பண்ணலாம், ஃபீல் பண்ணலாம். ஆனால் நிரந்தரமாய் நமக்குள்ளாக வைத்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஆரோக்கியத்தை, நம்முடைய நிம்மதியை, நம்முடைய சமாதானத்தை அது கெடுத்து விடுகிறதாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே ஸ்தோத்திரம். ஆகவே நல்ல ஒரு, இப்போ காலையில் இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், டைம் ஆச்சுன்னா ஒரு 10:30 ஆகுதுன்னு வச்சுங்களேன், எனக்கு அடுத்த 1 மணி நேரம் 11:30 வரைக்கும் நான் வந்து என்னை சுற்றி என்ன நடந்தாலும், எது இது பண்ணாலும், நான் வந்து அந்த சமாதானத்தை இழந்து விட மாட்டேன், அந்த சந்தோஷத்தை இழந்து விட மாட்டேன், என்னுடைய மகிழ்ச்சியை இழந்து விட மாட்டேன், என்னுடைய நிம்மதியை இழந்து விட மாட்டேன் என்று அந்த டார்கெட்டு. 1 hour நான் பேசுகிறது ஒரு சிலருக்கு உங்களுக்கு புதுமையாக இருக்கும், ஆனால் இதை ப்ராக்டிஸில் கொண்டு வந்து பாருங்கள். அதுக்கு கொண்டு வரும்போது நிச்சயமாகவே நம்மால் நாள் முழுவதும் அலுவலகத்திலும் சரி, நம்முடைய வீட்டிலும் சரி, நம்ம சாலையில் பிரயாணம் பண்ணும்போதும் சரி, நமக்கு இடையூறு செய்கிறதான மனிதர்களை குறித்தும் அந்த சம்பவங்களை குறித்தும் நம் உடனுக்குடனே மறந்து, உடனுக்குடனே அந்த காரியங்களை நாம் தூக்கி எறியும் பொழுது நம்மால் நிச்சயமாக மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும். பிரியமானவர்களே, சில குடும்பங்களில் பார்க்கும்போது கணவனும் மனைவியும் எலியும் பூனையும் போல இருப்பார்கள். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளும் பார்க்கும்போது அவ்வளவு பகையாக இருப்பார்கள். இத்தனை காரியங்கள் குடும்பங்களில், வேலை செய்கிற இடங்களில நாம் வைத்து கொண்டு இருக்கும்போது, நம்முடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை வைத்து கொண்டு இருக்கும்போது அது நிச்சயமாய் நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுத்து விடுகிறதா இருக்கிறது, நம்முடைய சமாதானத்தையும் கெடுத்து விடுகிறதா இருக்கிறது. இதை நாம் எப்படி மேற்கோள், இதை எப்படி நாம் ஜெயிப்பது என்றால், நிச்சயமாக நம்மால் முடியவே முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு கூட, அவருடைய துணையோடு கூட நம்மாலே இந்த காரியங்களை மேற்கொள்ள முடியும். பிரியமான, அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நம்மாலே செய்ய முடியாத காரியத்தை நம்மை கொண்டு செய்வதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக தங்கி இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவர் உங்களை காயப்படுத்தி விட்டார், ஒருவர் உங்களை வேதனைப்படுத்தி விட்டார், அந்த மனிதனை நீங்கள் பார்க்கும்போது, அந்த மனிதனை நீங்கள் அவருடைய குரலை கேட்கும்போது, அந்த சம்பவம் உங்களுக்கோ அல்லாத ஒரு கோபத்தை, ஒரு எரிச்சலை, ஒரு ஆத்திரத்தை கொண்டு வரும்போது நீங்கள் உடனே பரிசுத்த ஆவியானவரிடத்தில் சரணடைந்து விடுங்கள். ஆண்டவரே,
இந்த மனிதனை பார்க்கும்போது, இந்த மனுஷியை பார்க்கும்போது, இந்த குரலை கேட்கும்போது நான் காயப்பட்ட அந்த சம்பவம் எனக்குள்ளாக வருகிறது. ஆண்டவரே, நான் அவை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அந்த மனிதனை, அந்த மனுஷியை நான் சாதாரணமாக பார்க்க, குளிர்ந்த ஒரு பார்வையோடு பார்க்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று முற்றிலுமாய் நாம் அவரை சார்ந்து கொள்ளும்போது, நாம் மாம்சத்திலே இருப்போம் என்றால் நிச்சயமாக வீராப்பு வரும், வைராக்கியம் வரும், பழிவாங்குகிற எண்ணம் வரும். ஆனால் நாம் ஆவியானவரை நாம் சார்ந்து கொள்ளும் போது நம்முடைய கோபம் அப்படியே தணிந்து, நம்முடைய ஆத்திரம் அப்படியே தணிந்து போய் அந்த மனிதனையும் கண்ணுக்குள்ளாக கண்ணை வைத்து நாம் குளிர்ந்த பார்வையோடு கூட பார்க்க முடியும். அதற்கு உதவி செய்யும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறார். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு வசனம் நமக்கு அநேக வசனங்கள். சத்ருவை நீ என்ன பண்ணணும், சிநேகிக்க வேண்டும். உன் சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு தண்ணீரை கொடு என்று நிறைய வசனங்கள் நமக்கு தெரியும், நாம் வாசித்து இருக்கிறோம், நமக்கு மனப்பாடமாய் தெரியும். இந்த வசனங்களை அப்பியாசப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே ஸ்தோத்திரம் நம்மாலே மன மகிழ்ச்சியாய் இருக்க முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை நாம் எப்பொழுதும் ஆரோக்கியமாய் வைத்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவரையும் கர்த்தருடைய வசனத்தையும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியுள்ள அந்த வாழ்க்கையும் நாம் எப்பொழுதும் நமக்குள்ளாக தியானித்து கொண்டு இருக்கும்போது எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் கூட ஸ்தோத்திரம் நம்மாலே மகிழ்ச்சியாய் இருக்க முடியும். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவை, அருமையான இந்த காலை நேரத்தில் கூட ஆண்டவரே, அநேக நேரங்களிலே நாங்கள் காலையிலே இருப்பதை போல் மதியம் இருக்க முடியவில்லை ஆண்டவரே, மதியம் இருப்பதை போல இரவிலே இருக்க முடியவில்லை ஆண்டவரே. எங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள், எங்களை சுற்றி நடக்கிற சம்பவங்கள் ஆண்டவரே, நாங்கள் மன மகிழ்ச்சியா இராதபடிக்கு ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் துக்கத்தோடு, ஆண்டவரே நாங்கள் கவலையோடு, வேதனையோடு, ஆண்டவரே அநேக நேரத்தில் கோபத்தோடு, எரிச்சலோடு கூட ஆண்டவரே நாங்கள் இருந்து எங்களுடைய ஆரோக்கியத்தை நாங்கள் கெடுத்து கொள்ளுகிறோம், எங்களுடைய சமாதானத்தை நாங்கள் கெடுத்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு பலனை தாங்க, எங்களுக்கு ஞானத்தை தாங்க, எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியத்தில் ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரோம். உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். இந்த நாளையும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென். காட் பிளெஸ் யூ. டேக் கேர்.